உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. வணக்கம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கிரஷர், கல்குவாரி, லாரி உரிமையாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் கட்டிட வேலைகள், ரோடு வேலைகள்லாம் ஸ்தம்பித்து பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது, கோயம்புத்தூரிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு, அதை விட மிக அதிகமாக கரண்ட் கடந்த 2 ஆண்டுகளில் 100,000 இல்லை 1 கோடி யூனிட் இங்கிருந்து கனிம வளம் கேரளாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து கேரளாவுக்கு முறைகேடாக தனியார் மாஃபியா உடைய ஆதரவோட சீட்டெல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. நமக்கு பல முறை பல போராட்டங்கள் நடத்திட்டோம். ஒரு யூனிட்டுக்கு 400 ரூபா அவங்க வாங்குறாங்க. ஒரு சீட்டை வச்சு 1 வாரம் வரைக்கும் ஓட்டுறாங்க, எத்தனை ட்ரிப் வேணாலும் ஓட்டுறாங்க. கல்குவாரிக்காரங்க வேறு வழி இல்லை, அவங்களுக்கு 400 ரூபா ஒரு யூனிட் கொடுக்குறனால எந்த சீட்டும் தேவைப்படுறதில்ல. அரசாங்க சீட்டு அதை வச்சு 1 கோடி யூனிட் அளவு கேரளாவுக்கு போயிடுச்சு. இப்போ அளந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட முறைகேடுகள் அந்த பாறையில் இருக்குது. அந்த கல்குவாரிக்காரங்களும் எந்த கேள்வியும் கேட்க முடியறதில்ல. ஏங்க சீட்டு இல்லாமல் ஓட்டுறீங்க, ஏன் உங்களுக்கு அன் அக்கௌண்ட்டில் பணம் வாங்குறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு அடுத்த முறையிலேருந்து சீட்டு கிடைக்கிறதில்ல. இதன் காரணமாக கேரளாவில் இன்றைக்கி ஏகப்பட்ட லோடை ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட யூனிட் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போன கேரளா இந்த 10 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க கூட, அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. கோயம்புத்தூர் இருக்க மேசன் சிட்டாளுங்கள்லாம் கேரளாவுக்கு போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. திருப்பி இன்றைக்கி கேரளாவிலேருந்து நம்ம கனிம வளத்தையே கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க. ஒரு யூனிட் 5000 ரூபான்னு நம்மளுடைய கனிம வளத்தை இங்கிருந்து 2000 ரூபாய்க்கு கேரளாவுக்கு கடத்திட்டு போயிட்டு அங்கிருந்து இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு கோயம்புத்தூருக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் முறைகேடாக தினமும் 10,000 யூனிட் இங்கிருந்து கல்குவாரியிலிருந்து இங்கிருந்து கேரளாவுக்கு கிரஷரு, ஜல்லி, எம்சாண்டு, கல்லெல்லாம் போகிற காரணம்தான். இதை வந்து தனியார் மாஃபியா யூனிட்டுக்கு 400 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு எந்தவித அரசாங்க சீட்டையும் பயன்படுத்தாமல் ஒரு சீட்டை பயன்படுத்தி 1 வாரம் யூஸ் பண்ணி எல்லா கல்லும் இது வரைக்கும் 1 கோடி யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சு. இந்த வேலை நிறுத்தத்தை உடனடியாக கிரஷர், கல்குவாரி, லாரி உரிமையாளர்களிடம் அரசாங்கம் 10 நாள் பேசாமல் மெத்தனை போக்க காட்டிகிட்டு இருக்காங்க. உடனடியாக பேசி அந்த வேலை நிறுத்தத்தை அவங்ககிட்ட பேசி வாபஸ் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்ட வேண்டும். இதற்கு மூல காரணமாக இருக்கும் இந்த தனியார் மாஃபியாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கேரளா கடத்தி செல்லக்கூடிய கல்லை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அரசாங்கம். அதுக்காக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கோம். மறுபடியும் இந்த வேலை நிறுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே இல்லீகலாக யூனிட்டுக்கு 400 ரூபாய் வாங்கிட்டு சீட்டு போடாமல் இந்த தனியார் மாஃபியாக்கள் மூலமாக கடத்திட்டு போயிட்டால் பிஜேபி எல்லா வண்டியும் தடுத்து சிறை நிரப்பு போராட்டம் நடத்துவோம் என்று முடிவு பண்ணியிருக்கோம்.